ஹலோ 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 ஃப்ரெண்ட்ஸ், ஐம் லியோ. இன்றைக்கி என்ன அப்படின்னா மே 1, இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் டே, உலக உழைப்பாளர்கள் தினம். இந்த உலகத்தையே தன்னுடைய உழைப்பால் மேன்மைப்படுத்தின அந்த உழைப்பாளர்களுக்காக நம்ம கொண்டாடுற அந்த ஒரு நாள். இன்றைக்கி வந்து என்னால் முடிஞ்ச ஒரு ட்ரிபியூட் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ நான் ஒரு குட்டி ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா பென்சில் லிட் மினியேச்சர், அதுனா பென்சில் லிட் ஸ்கல்ப்சர் ஒன்று பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணேன், இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன், என்ன டூல்ஸ், என்ன மெஷர்மெண்ட், இது எவ்வளோ டைம் ஆச்சு, இதை பற்றி உள்ள இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி இதுதான் நம்மளுடைய வீடியோ, இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம். ஸோ நான் சூஸ் பண்ண இமேஜ் என்ன அப்படின்னா இதுதான், கூகுளில் தான் பார்த்தேன். கூகுளில் பார்த்தேன், இது ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லோருமே, ஐ மீன் உழைப்பாளரில் சிம்பிளைஸ் பண்ணுற ஒரு இமேஜ் வந்தாலும் நான் பிக் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இதோடைய ஒரு ரஃப் ஸ்கெச் நான் போட்டுக்கிட்டேன், என்னுடைய கைனாலேயே ஒரு ஃப்ரீ ஹேண்டடாக போட்டுக்கிட்டேன். அப்போவே நான் டிசைட் பண்ணிட்டேன் இதோடைய மெஷர்மெண்ட்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு. அதாவது வந்து இதோடைய ஓவரால் ஹைட் வந்து 10 mm, 1 cm, பேஸ் அதாவது திக்னஸ் வந்து 4 mm இருக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டேன். அதன்படியே கேமலினுடைய 10B பென்சில் நான் ஃபஸ்ட் சூஸ் பண்ணேன், கேமலின் பிராண்டுடைய 10B பென்சில். இந்த பென்சிலை எடுத்துக்கிட்டு இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா இதோடைய ஸ்டெம், அதை அந்த மரம், அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறது. ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட் நம்ம யோசித்து வச்சுருந்த அந்த மெஷர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ரேஞ்சுக்கு வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி லிட்டை வந்து வெளில எடுக்கணும். இதில் வந்து நம்மளுடைய ஸ்கல்ப்சரை நம்ம பண்ண தொடங்கலாம். ஒரு ஸ்பேனர் பிடிச்சிருந்தாங்க அந்த ஸ்கல்ப்சரில், அது பண்ணணும். அது பண்ணுறதுக்கு வந்து 10B கிரேடு ரொம்ப பெரிய திக்னஸான லிட்டாக இருக்குமா. ஸோ நான் வந்து ஆர்டினரியான HP பென்சில் ஒன்று சூஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா அதுவும் சேம் கேமலின் பிராண்ட் தான், எலகண்ட் டார்க் அப்படின்ற நேமில் இருக்க ஒரு பென்சில். சம் ப்ரைஸ் வந்து 2-3 rupees தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பென்சில் ஒன்று எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு மெயின் ப்ரொசீஜர் மாதிரியே அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிற லிட்டை வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஸ்பேனரோடைய ஒரு சைடை ஃபஸ்ட் பண்ணிட்டேன். அதாவது கையில் ஒரு சைடில் ஒரு ஐ மீன் கையோடைய ஒரு சைடில் ஸ்பேனர் பாதி தெரியும், இன்னொரு சைடில் பாதி தெரியும். ஸோ பாதி பாதியாக தனித்தனியாக பண்ணிக்கிட்டு ஃபெவிக்விக் கம் யூஸ் பண்ணி இதை ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு சைட்லேயுமா. ஏன் அப்படின்னா இதை வந்து ஒரே ஸ்கல்ப்சரில், அதாவது ஸ்கல்ப்சர்ஸ்லேயும் நிறைய டைப் இருக்குது, இந்த ஸ்கல்ப்சர் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம். அப்போ இன்னும் மினியேச்சராக பண்ணால் மட்டும்தான் ஓவரால் ஸ்கல்ப்சரையே ஒரு லிட்டில் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறதே பெட்டர் அப்படின்னு நினச்சி இப்படி பண்ணிட்டேன். இப்படி ஓவரால் டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10mm to 4mm, இவ்வளோ தான் இதோடைய ஸ்கல்ப்சர். இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஓவரால் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 hours டைம் எடுத்துக்கிறேன், எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனாச்சும் உங்களுக்கு கமெண்ட்ஸ், அதாவது டவுட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ், எதனாச்சும் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறேன். ப்ளஸ் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா என்னுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஆட்டோ ஓட்டின்டான ஒர்க்ஸ் எல்லாமே அது தான் ரொட்டீனாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை பற்றி ஐ மீன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்போவே சொல்லியிருந்தேன் இது வந்து என்னுடைய புது சேனல், இதில் வந்து ஆர்ட் ஓரியன்டான விஷயங்கள், அதாவது பென்சில் காவிங், ஓவரல் ஐ மீன் நிறையா டைப் ஆஃப் ஆர்ட்ஸ், அப்புறமா வந்து ட்ராவல் வீடியோஸ் நான் போடலாம்னு இருக்கேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய அப்பமி வீடியோஸை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம்.